அனைவருக்கும் வணக்கம். நான் பொன்ரேகா, கோயம்புத்தூரிலிருந்து. இன்றைய தலைப்பு வந்து இட்ஸ் மை டேலண்ட் அப்படிங்கிறது. இதுவரைக்கும் வெளிக்காட்டாத நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் பண்ணி காட்டுறேன். இன்று 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய மதிப்பெண் சான்றிதழை தங்கள் பள்ளியில் சென்று பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏ முனுசாமி, உன் பிள்ளை 12 வகுப்பு தானே, பரிச்சை வந்து ரிசல்ட் வந்துட்டாமா, போய் என்னன்னு போய் பாரு. அதோட இல்லாம உன் பையன் 12 வகுப்புல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாத்தியார்கிட்ட போய் என்னன்னு கேளு. அப்படியா, இன்னைக்கு ரிசல்ட் வந்துட்டா? இதோ உடனே போறேன். ஐயா பெண்மா, வாத்தியாரையா, வணக்கம் ஐயா. வணக்கம். என் பையன் 12 வகுப்பு தாயா? என் பையனோட மார்க் யா இது? கொஞ்சம் பார்த்து என் பையன் மேற்கொண்டு என்ன படிக்கலாம்னு சொல்லுங்க ஐயா. ஆ, உன் பையன் நல்ல மார்க் எடுத்திருக்காப்பா. உன் பையனை விவசாயம் படிக்க வை. ஐயா, விவசாயத்தை போய் படிக்க சொல்லுதீங்களையா? நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாது ஐயா. ஏயா விவசாயத்தை படிக்கணும்? என் பிள்ளை, என் பிள்ளை படிச்சு பெரிய ஆளாகணும் ஐயா. ஐயா, உன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க முனுசாமி, விவசாயம் வந்து படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. மனிதன் உயிரோடு இருக்கும் வர மனிதன் சோறு சாப்பிட தானே செய்வான். அதனால விவசாயமும் வளரும். விவசாய படிப்பை உன் பகலம் படிக்க சொல்லு, நல்ல பெரிய ஆளா வருவான். அப்படியா ஐயா, வாத்தியாரையா சொன்னா சரியாத்தான் இருக்கும் ஐயா. இன்னைக்கே போய் என் பையனை விவசாயம் படிக்க சொல்லுது ஐயா அப்படின்னு வீட்டுக்கு ஓடுவாங்க. அங்கம்மா, என்னப்பா நீ வந்து வாத்தியார் பேச்சை கேட்டு இல்லை விவசாயம் படிக்க வைக்க போறியாமே? ஆமா தம்பி, விவசாயம் நல்ல படிப்புன்னு சொல்லி நம்ம வாத்தியாரையா சொல்லுதார். அப்பா ப்ளீஸ்பா, அப்பாப்பா ப்ளீஸ்பா, எனக்கு விவசாயம்லாம் வேணாம்ப்பா. நான் டவுன்ல போய் நகரத்துல போய் பெரிய படிப்பு படிச்சு நல்ல படிச்சு பெரிய ஆளாகி விவசாயத்தையும் காக்கம்ப்பா. எனக்கு விவசாயம் வேண்டாம்ப்பா. அப்பா ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா. ஐயோ தம்பி, நீ இப்படி சொல்லுத, வாத்தியாரையா அப்படி சொல்லுதாரு. சரி, இருந்தாலும் உன் ஆசைக்கு நான் உன்னை நீ ஆசைப்பட்ட மாதிரியே படிக்க வைக்கிறேன். மகன் டவுன் சென்று படிக்க சொல்லுதன். ஹலோ அப்பா, சொல்லுமா. தங்கம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. இந்த காலேஜில் எனக்கு ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் உடனே எனக்கு பணம் போட்டு விடுங்கப்பா. ஐயோ தங்கமே, பணம் இப்போ கேட்கியப்பா? நான் இப்போ தானப்பா கொஞ்சம் நிலத்தை வச்சு உனக்கு பணம் வாங்கி கொடுத்தேன். மீண்டும் என்கிட்ட பணம் இல்லையே பாப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க சரிங்களா. எனக்கு பணம் இருந்தால் தான் நான் படிக்க முடியும். கொஞ்சம் நிலத்தை கொண்டு போய் அடமானம் வைங்க. ஆடு மாடெல்லாம் அடமானம் வச்சு எனக்கு பணம் அனுப்பிச்சு விடுங்க. அப்போ தானே நான் படித்து பெரிய ஆக முடியும். சரிப்பா, நான் முயற்சி செய்த. ஐயோ, நம்ம மகன் மீண்டும் பணம் கேட்கானே. நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு நிலம், அந்த நிலத்தையும் திரும்பியும் கொண்டு போய் என்ன செய்யறது? சரி, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா பணம் தருவாரு, கொண்டு போய் கொடுப்போம் கொஞ்சம். ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த நிலத்தை வச்சுட்டு கொஞ்சம் பணம் கொடுங்கய்யா. இந்த அருகியா ஐயா ஆடு மாடு இதையும் வச்சுட்டு கொஞ்சம் பணம் கொடுங்கய்யா. உனக்கு என்ன பணம் தேவை இப்போ? அவ்வளோ அர்ஜென்டா நீ எதுக்கு கேட்குற? ஐயா, என் பிள்ளை நகரத்தில் போய் படிக்கிறாயா, பெரிய படிப்பு படிக்காயா, அவனுக்காக தாயா இது. கொஞ்சம் பணம் கொடுங்கய்யா. சரி குடு, இந்த பணம். சமே, இவர் நிலம் நல்ல நிலமாச்சே, 50 அடியில நிறைய தண்ணி வருமே. இந்த நிலத்தை வச்சுட்டு இவர் பணம் கேட்டிருக்காரு. ஏய், யார் எப்படி போனா நமக்கு என்னடா? நமக்கு தேவை நிலம், நிலத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டான். அது 50 அடியில் தண்ணி வந்தானே, 500 அடியில் தண்ணி வந்தானே, நான் கார்பரேஷன் கம்பெனிக்காரன்ட்ட வித்துருவேன். அவன் இதில் கம்பெனி கட்டுவான், இல்லை தொழிற்சாலையை உருவாக்குவான், என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மனுஷனுங்கள்லாம் பிள்ளையை கொண்டு போய் நகரத்தில் பெரிய படிப்பு படிக்க வைக்கன்னு சொல்லிட்டு நரகத்துக்கு தள்ளிட்டு இருக்கானுங்க. சரியா, மகன் பெரிய ஆளாக வருவான்னு சொல்லி கொண்டு வந்து என்கிட்ட நிலத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். இவன் மர மகன் வர லட்சணத்தை பார்ப்போம். ஊருக்கு மகன் வரான். அப்போ டேய் மச்சி, ஊருக்கு போயிட்டியாடா? அப்பா போய் பார்க்க போனியாடா? டேய், இப்போ தாண்டா பஸ்ஸை விட்டு எழுதி இறங்கியிருக்கேன், இப்போதான் போக போகிறேன் வீட்டுக்கு. டே மச்சே, அப்பா சொன்னார் விவசாயத்தை காப்பாத்து, மண்ணை காப்பாத்து, மரத்தை காப்பாத்தும் பாரு. அதெல்லாம் நம்பிடாத, கொஞ்சம் காசு சம்பாதிச்சாலும் நம்ம நகரத்தில் உட்காந்து ராஜா மாதிரி வாழணும்டா. டே, நீ சொல்றது சரிதான்டா, அதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்கள் அப்பாட்ட என் நிலம் இருக்கு, அதை விற்று காசாக்கிட்டு
நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணுவோண்டா, அவர்கிட்ட போய் அதனால சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். மகன் போயிட்டே இருக்கல ஃப்ரெண்டும், டேய் நீ என் கூட படித்து வந்தானடா, உன் பேர் ராஜா தானே? ஆமாடா என் பேர் ராஜா. நீ முனுசாமி மகன் தானே? ஆமாடா முனுசாமி மகன் தான். சரிடா என்ன இப்படி சேர் சகதியுமா இப்படி நிற்கிற? டேய் நான் சேரும் சகதியுமா நிற்கிறதுனாலடா நீ சோத்தில் கையை வைக்கிற? டேய் விவசாயம்னா ஒரு படிப்பாடா, அதை படிச்சுட்டு இப்படி சேத்தோட வந்து நிக்கிய, நான் பாரு சிட்டியில வேலை பார்க்குறேன், எப்படி இருக்கேன் பேண்ட்டு ஷர்ட்டு? சரிடா நீ பேண்ட் ஷர்ட்லாம் தான் போட்டிருக்கேன், நான் சேரும் சகதியுமா தான் இருக்கேன், விடு. சரி நீ உனக்கு எவ்வளோ சம்பளம்? எனக்கா 15,000-20,000 சம்பளம் வருமாக்கும். உனக்கு எவ்வளோ சம்பளம்? எனக்குடா சொந்த நிலத்துல நான் வேலை பார்க்கேன், நானே எஜமான், நானே ராஜா, என் பேருக்கு ஏற்ற மாதிரி நான் ராஜா மாதிரி இருக்கேன். மாச வருமானம் எனக்கு 30,000. எவன்ட்டு இப்படி கையை கட்டி மாச சம்பளம் கொடு சம்பளம் கொடு லீவு அப்படிலாம் நான் சொல்ல வேண்டாம். முடிஞ்சா வேலை பார்ப்பேன், முடியலையா நிம்மதியா தூங்கிட்டு மறுநாள் வந்து வேலை பார்ப்பேன். நான் தாண்டா ராஜா. போப்போ உங்க அப்ப பெருசா என் மகன் வந்து என்னை காப்பாத்துவான், என் நிலத்தை திருப்பி தருவான்னு கனவு கண்டுட்டு இருக்காரு, போய் உங்க அப்பாவை போய் பாரு. சரிடா சரிடா நான் போறேன் எங்க அப்பாவை பாருங்க. ஏய் மகனே தங்கம் வந்துட்டியா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா தங்கம். நல்லா இருக்கியா நீ? நல்லா இருக்க. அம்மாட்ட சொல்லி நான் வீட்டுல சோறாக்க சொல்லுதேன். சரிப்பா சோறாக்க சொல்லுங்கப்பா, நானும் வீட்டுக்கு தான்ப்பா போறேன். சரிம்மா வா வீட்டுக்கு போவோம் நம்ம. தம்பி சொல்லுங்கப்பா. வந்தோடனே கேட்கன்னு நினச்சிக்காத. இல்லைப்பா நினைக்கலப்பா. நம்ம நிலத்தை அடமானம் வச்சோம்ல அவர்கிட்ட? ஆமாம் அடமானம் வச்சோம். அவர் வந்து என்ன கேட்காரு தெரியுமாப்பா? நிலத்தை திருப்ப பணத்தை கேட்காரு. மாடு கறவை முடிஞ்சு போச்சாமா, பணத்தை கொடுத்துட்டு மாட்டை ஓட்டிட்டு போங்கங்காரு. நிலத்துக்கான பணத்தை கேட்காரு. 15,00,000 ரூபா இருந்தால் கொடு தம்பி, நம்ம நிலத்தையும் நம்ம ஆடு மாடையும் மீட்டுட்டு வந்துடலாம். எப்பா 15,00,000? அப்போ நானே 15,000 தான் சம்பளம் வாங்குதேன். 15,00,000 என்கிட்ட கேட்கல. நான் அந்த சம்பளத்தை வச்சு ஏன் வயிற்று பொழப்ப கழிக்கதே பெரிய பொழப்பா இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் நிலம் வச்சிருப்பீ, அதை விற்று நான் வாங்கிட்டு போய் நான் பட்டணத்துல பிசினஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்க என்னப்பா இப்படி எனக்கு கள்ள தூக்கி என் தலையில போடுதியே? தம்பி என்ன தம்பி சொல்லுத, நம்ம நிலம் நல்ல நிலம் தம்பி, போண்டதேடலாம் தண்ணி வரும் தம்பி. அதுக்காக நான் என்னப்பா பண்ண முடியும்? என்னால முடியாதுப்பா, தயவுசெய்து பண்ணிச்சுக்கோங்கப்பா. சரிப்பா சரி பண்ணி சாப்பிடுப்பா. ஐயோ என் மகனை நகரத்துக்கு அனுப்பிச்சு நல்லா படிக்க வச்சனே, நல்லா படிச்சு பெரிய ஆளாயி என் நிலத்தை மீட்டு கொண்டு தருவான்னு நினைச்சனே நான். இப்ப கடைசி என் நிலம் போச்சே, என் ஆடு மாடெல்லாம் போச்சே. நான் எப்படி என் நிலத்துல பூழு பார்ப்பேன், விவசாயம் பார்ப்பேன்? என் விவசாயம் போச்சே. கார்பரேஷன் கம்பெனிக்காரன் என் நிலத்துல ஒரு கல்லை ஊனி என் நிலத்தை சைட்டு போட்டு வித்துடுவானே. ஐயோ என் நிலம் போச்சே, ஐயோ என் நிலம் போச்சே. அப்பா 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 என்ன பாச்சு அப்பா, உங்களுக்கு என்ன பாச்சு அப்பா? அப்பா 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 என்ன பாச்சு அப்பா? அப்பா 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 நான் பண்ணது தப்பு தான்ப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. உங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுப்பா. நான் எப்படியாவது அந்த நிலத்தை மீட்டு இருந்தேன்ப்பா, விவசாயத்தை நான் காப்பேன்ப்பா. தம்பி எப்படியாவது எனக்கு அப்புறம் விவசாயத்தை நீ காத்திருப்பா, நம்ம நிலத்தை மீட்டு தந்துருப்பா. அப்பா நான் காத்திருந்தேன்ப்பா, நான் கண்டிப்பா விவசாயத்தை காப்பேன்ப்பா. நீங்க என்ன நம்புங்கப்பா, எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே, எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. நான் காப்பாத்துவேன்ப்பா விவசாயத்தை. இதுதான் என்னோட இதுவரைக்கும் நான் வெளிக்காட்டாத ஒரு திறமை, என்னன்னா தனிநபர் நடிப்பு. சரிங்களா, ஒரு விவசாயத்தை பத்தின இது ஒரு ஷார்ட்லிம் இருந்தது. இதை நானே எனக்கு தகுந்த மாதிரி மாற்றி பல கேரக்டர்ல ஒரே ஆளா நடிக்க தெரியும். எனக்கு இந்த திறமையை இதனால் வரைக்கும் நான் வெளிக்காட்டினது இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வெளிக்காட்டுறேன். நீங்கள் அதற்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.